தமிழ் ஹெல்த் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு தனிக்கலை, அதுவும் அவங்கள ஹெல்த்தியாக வளர்க்குறது நம்மளோட கடமையும் கூட. ஸோ அந்த வகையில் குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக வயிற்றில் வந்து ஒரு பூச்சிக்கடி மாதிரி ஏற்படும். இது வந்து நார்மலான ப்ராப்ளம் தான், ஆனால் இது வந்து உடனே சரி செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி விதைகளை வந்து லைட்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க. பப்பாளி விதைகள் சேர்த்ததும் அதை அப்படி கொஞ்சம் சூடாக விட்டுருங்க. சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பப்பாளி விதைகள் நம்ம வயிற்றுல வளரக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. கூடவே இந்த குழந்தைங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பசியும் தூண்டும். இப்ப நம்ம தயாரிச்சு வச்சிருக்க மருந்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை நீங்க கொடுத்துட்டு வரணும். பொதுவாவே தேன்ல பாத்தீங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. இதை நம்ம பப்பாளி விதைகளோட சேர்த்து கொடுக்கும் போது கொக்கி புழு, நாடா புழு, குடற்புழு இந்த மாதிரியான புழுக்கள் ப்ராப்ளமே குழந்தைகளுக்கு இருக்கவே இருக்காது. குழந்தைகளும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெண்குஷ்டம், படர் தாமரை உள்ளவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கும் போது இதுல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ அபர்ணா சைனிங் ஆஃப்.